ஹாய், நாம் பார்க்க போகிற ரெசிபி கொத்து இட்லி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. கொத்து பரோட்டா கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது மாதிரி இட்லியில் ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக எப்படி வித்தியாசமான டேஸ்ட்டில் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு துங்கா நகரம் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். இப்போ இதுக்கு லெஃப்ட் ஓவர் இட்லிஸ் இருக்கும்ல, அதை வந்து நான் கட் பண்ணி க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே பொடியாக நறுக்குன ஒரு தக்காளி, அதை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு ஒரு நல்லா கிளறி விட்டுட்டுருங்க. விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கரிஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த டைமில். இப்போ இது கூட வந்து முட்டை வந்து சேர்த்துக்க போகிறோம். முட்டை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. இந்த மசாலாஸ் கூட வந்து அந்த முட்டை வந்து நல்லா சேரணும். சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹாஃப் வெந்ததுக்கப்புறம் இட்லி உள்ளே போட்டுங்க. போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு கொத்தமல்லி வந்து கொஞ்சோண்டு அது மேலே தூவிட்டுங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ஒரு டேஸ்டியான டிஷ். லெஃப்ட் ஓவர் இட்லிஸை இப்படி சாப்பிட்டோம்னா ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.